வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எந்த விசேஷம் இருந்தாலும் தவறாமல் இருக்கிற இந்த பூசணிக்காய் தட்டாம்பயிறு குழம்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போது அந்த தட்டாம்பயிறு பூசணிக்காய் குழம்புக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். தட்டாம்பயிறை முதல் நாள் ராத்திரியே நான் நினச்சி வச்சுருக்கேன். இது பூசணிக்காய், இந்த மஞ்சள் பூசணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். தட்டாம்பயிறு வந்து எனக்கு நாட்டு தட்டாம்பயிறு கிடைக்கல. வெங்காயம், புளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான சாமான்கள்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதை எப்படி சமையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த தட்டாம்பயிறை நம்ம தனியாக வேக வச்சிடலாம். இது நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஒரு வடைச்சட்டியில் தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வறுபடட்டும். வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி தான் இதெல்லாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதோடு நாம் தக்காளியை, நறுக்கின தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு உப்பு, சாம்பார் பொடி, குழம்புல போடுற சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் தேவைப்பட்டால் மறுபடியும் பார்த்து போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு நான் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தக்காளியை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் பூசணிக்காயை நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன். தோலோடு தான் போடுறேன். தோலோடு அந்த பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். அதோடு கரைச்சி வச்சு புளி தண்ணியையும் ஊற்றிடலாம். அதோடு இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போது லிட்டை வச்சு மூடி நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கலந்தாச்சு. லிட்டை வச்சு மூடிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்தா பூசணிக்காய் வந்து 1/4 வாசி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவலை போட்டுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/4 வாசி வெந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் பார்த்து தான் அதை ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா பூசணிக்காய் கட் ஆகிடாமல் பார்த்துக்கணும். கரண்டியெல்லாம் ரொம்ப பார்த்து அதிகமாக கட்டாயிடாமல் பார்த்து கலந்துக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தட்டாம்பயிறை இதோடு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் தனியாக இருக்குது, அதையும் சேர்த்து ஊற்றிடுறேன். அதோடு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். இது சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா விசேஷத்துலேயும் இது தவறாமல் இது வச்சுருப்பாங்க. நல்ல குழம்பு நல்ல ஒரே மாதிரி கொதித்து வந்துருச்சு.
பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் வெள்ளைத்தூளை சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு புளிப்பு காரம் இந்த மூணையும் இந்த வெள்ளைத்தூள் ஒன்று சேர்க்கும். அந்த தட்டாம்பயிரோடு சேர்ந்து இந்த சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையை இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். பூசணிக்காய் தட்டாம்பயிறு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு நல்ல ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.